அனைவருக்கும் வணக்கம். இந்திய சீன எல்லையில அருணாச்சல் பிரதேஷ் பகுதியிலையும் சரி, லடாக் பகுதியிலையும் சரி, மலைகள்ல ரகசிய சுரங்கங்களை அமைத்து அந்த சுரங்கங்களுக்குள்ள வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி மிக மிக ரகசியமாக சீனா தன்னுடைய போர் விமானங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்குது அப்படிங்கிற செய்திகள் இப்பொழுது வெளிவந்து இந்தியாவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்குது நண்பர்களே. அது மட்டும் இல்லாம சீனா இப்பொழுது காரக்கோரம் கணவாய் பகுதிக்கு புதியதாக ஒரு சாலை அமைத்திருக்குது அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்குது. இந்த இரண்டு அதிர்ச்சிகரமான தகவல்களை ஆய்ந்து பார்ப்போம் இன்றைக்கு வாங்க. இந்திய சீன எல்லை பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தைகள் துவங்கிய பிறகு சீனா நாங்க அதற்கு பிறகு எந்த புதிய ராணுவ கட்டமைப்புகளையும் உருவாக்க மாட்டோம் அப்படின்னு இந்தியாவுக்கு உறுதியளித்தது. ஆனால் சீனா தொடர்ந்து தனது கட்டமைப்புகளை பலப்படுத்தியும் புதியதாக கட்டமைப்புகளை உருவாக்கியும் வருது அப்படிங்கிற செய்திகள் நமக்கு அவ்வப்போது வந்துகிட்டு தான் இருந்தது நண்பர்களே. இப்பொழுது இரண்டு அதிர்ச்சிகரமான புதிய தகவல்கள் வந்திருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் லடாக் பகுதியில் இருக்கிற மலைகளில், அதாவது சீனாவின் எல்லைக்குட்பட்ட மலைப்பகுதிகளில் சீனா சுரங்கங்களை அமைத்து அந்த சுரங்கங்களுக்குள்ளே தன்னுடைய போர் விமானங்களை நிறுத்தி இருக்குது அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்குது. மலைகளுக்குள்ள சுரங்கங்களை அமைத்து போர் விமானங்களை நிறுத்தினால் இந்தியா எளிதில் இங்கிருந்து அதை தாக்க முடியாது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக இராணுவ முகாம்களுக்கு கீழே பதுங்கு குழிகளைப் போல ஒரு அண்டர் கிரவுண்டை அமைத்து விமானங்கள், டேங்குகள், ட்ரக்குகள்னு முக்கியமான இராணுவ தளவாடங்களை ஒழித்து வைப்பது வழக்கம். ஆனால் சீனாவோ மலைகளை குடைந்து அந்த மலைக்குள்ள தன்னுடைய போர் விமானங்களையும் முக்கியமான இராணுவ தளவாடங்களையும் நிறுத்தி இருக்குது. இப்பொழுது சீனா அருணாச்சல் பிரதேஷ் அருகே இரண்டு புதிய விமானப்படை தளங்களை அமைத்து வருது. அந்த இரண்டு விமானப்படை தளங்கள்ல இருந்துமே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியை உருவாக்கி அங்கிருந்து அதன் அருகே இருக்கிற மலைகள் வரைக்கும் சுரங்கப்பாதை அமைத்து அந்த மலைகளை குடைந்து அந்த சுரங்கப்பாதைக்குள்ள, அதாவது மலைகளுக்குள்ள இருக்கிற சுரங்கப்பாதையில் சீனா தன்னுடைய ராணுவ விமானங்களை நிறுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அருணாச்சல் பிரதேஷ் அருகே சீனாவின் எல்லைக்குள்ள அமைக்கப்பட்டிருக்கிற பேங்தா அப்படிங்கிற புதிய விமானப்படை தளத்துல தான் இப்படி ஒரு வசதியை சீனா ஏற்படுத்தி இருக்குது. அந்த புதிய விமானப்படை தளம் மட்டுமில்லாம லாசா கோங்கார் அப்படிங்கிற மேலும் ஒரு புதிய விமானப்படை தளத்தையும் அமைச்சிருக்குது. அந்த விமானப்பட தளமும் மலை அடிவாரத்திலே அமைந்திருக்குது. அந்த தளத்துடைய பேஸ்மெண்ட்ல இருந்தும் அடியிலேயே குடஞ்சுக்கிட்டு போய் மலைகளுக்குள்ளாக சுரங்கத்தை அமைத்து அந்த மலை கடியில அமைச்சிருக்கிற சுரங்கத்துல தன்னுடைய விமானங்களையும் தன்னுடைய பீரங்கிகளையும் தன்னுடைய டேங்கிகளையும் சீனா நிறுத்தி வைத்திருப்பதாக இப்பொழுது இந்திய உளவுத்துறைக்கு தகவல்கள் வந்திருக்குது நண்பர்களே. மேலோட்டமாக வெளியிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு விமானப்படை தளம் போலதான் காட்சியளிக்குமே ஒழிய அங்க மலைக்குள்ள சுரங்கப்பாதை போவதே வெளியில தெரியாத அளவுக்கு மிகவும் சாதுரியமாக சீனா இதை அமைத்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சீனா லடாக் பகுதியிலையும் இது போன்ற சில சுரங்கங்களை அமைத்து தன்னுடைய ராணுவ தளவாடங்களை ஒழித்து வைத்திருப்பதாக சொல்லப்படுது. இதனால இந்தியாவுக்கு லாங் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நேற்றைய தினம் வெளியான சில சாட்டிலைட் பிக்சர்ஸை வைத்து பார்க்கும்போது சீனா காரக்கோரம் பாஸ் பகுதியிலையும் அக்சாய்சின் பகுதியிலையும் நிறைய கட்டுமான பணிகளை புதியதாக ஆரம்பிச்சிருப்பதாக செய்தி வெளிவந்திருக்கு. குறிப்பாக காரக்கோரம் பாஸ் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா சீனா புதியதாக ஒரு மிகப்பெரிய சாலையை அமைத்து வருவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருவது தெரிஞ்சிருக்குது. 8 முதல் 10 மீட்டர் அகலம் கொண்ட புதிய சாலையை சீனா காரக்கோரம் பாஸ் வரைக்கும் அமைத்திருக்குது. இந்த சாலை எங்க இருந்து வருது தெரியுமா? இந்திய சீன எல்லையிலிருந்து 1000 கிலோமீட்டர் உள்ள தள்ளி கோல்மண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சீனா ஒரு புதிய இராணுவ கிடங்கு ஒன்றை ஏற்படுத்தி வருது. அந்த கிடங்குல அண்டர் கிரவுண்ட்ல பெட்ரோலியம், அதாவது பெட்ரோல் டீசல் போன்றவற்றையும் இராணுவ தளவாடங்களையும் ஒழித்து வைப்பதற்கான ஒரு கட்டுமான பணியை சீனா துவங்கி இருக்குது. இப்பொழுது சீனா காரக்கோரம் பாஸுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற புதிய சாலை அந்த 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற கோல்மண்ட் வரைக்கும் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்பொழுது சீனா போடுகிற சாலையை
எப்படி அமைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்பு இருந்த சாலையை விட புதிய சாலையிலிருந்து இந்தியா போட்டது இல்லையா 255 கிலோமீட்டர் நீளமுள்ள தௌலத்தோல் பேகி அப்படிங்கிற சாலை, அந்த சாலையை வைத்து தானே சீனா பிரச்சனை பண்ணுச்சு. அந்த சாலையை அடைவதற்கு முன்பை விட இப்பொழுது 2 மணி நேரம் குறையும், 2 மணி நேர பயணம் குறையும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சீனா நம்மளுடைய தௌலத் பெக் ஓல்டி சாலையை குறிவைத்து இப்பொழுது புதிய சாலையை இந்திய சீன எல்லையை ஒட்டி நெருக்கி அமைத்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் சீனா புதிதாக அமைத்து வருகிற அந்த கோல்மெண்ட் அப்படிங்கிற இராணுவ கிடங்கில் இருந்து அமைக்கப்பட்டு வருகிற இந்த புதிய சாலை திபெத் வழியாக பயணித்து அது காரக்கோரம் எல்லையில் இப்பொழுது ஒரு சாலை புதுசாக போட்டிருக்குல்ல அதோட கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு போர் ஏற்பட்டால் இந்திய விமானங்கள் எளிதில் சென்று தாக்க முடியாதவாறு 1000 கிலோமீட்டர் தள்ளி தன்னுடைய ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சுக்குது சீனா. அதையும் அண்டர் கிரவுண்டில் வைக்குது. அங்கிருந்து சாலை அமைத்து அதுவும் ஒரு ஹைவே சாலையை போல அமைத்து வேகமாக தன்னுடைய இராணுவத்துக்கு பெட்ரோலியம் மற்றும் இராணுவ தளவாடங்களை சப்ளை செய்வதற்கு இந்த புதிய சாலையை சீனா பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்திய எல்லையில் இருக்கிற காரக்கோரம் பாஸ் வரைக்குமே அமைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் சீனா எவ்வளவு சாதுரியமாக வேலையை செய்யுதுன்னு பாருங்க. 1000 கிலோமீட்டருக்கு அப்பால புதிதாக ஒரு இராணுவ கிடங்குக்கான வேலையை ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் காரக்கோரம் பாஸ்ல, அதாவது இந்திய எல்லையில புதிதாக ஒரு சாலை அமைக்குது. ரெண்டையும் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லையில தனியாக ஒரு சாலை போடுது, அங்க தனியாக ஒரு கிடங்கு வச்சிருக்குது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் உண்மையில் இந்த சாலையை அமைத்த பிறகு இதை கொண்டு போய் அந்த இராணுவ கிடங்கோட இணைப்பதுதான் திட்டம் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான உண்மை இப்பொழுது வெளிவந்திருக்குது நண்பர்களே. அது மட்டும் இல்லாம லடாக்கை ஒட்டிய அக்சாய்சின் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல சாலை அங்கே வந்து மண் ரோடுகளாக இருந்தது. இப்பொழுது அந்த மண் ரோடு எல்லாமே தார் போடப்பட்டு புதிய பலவலன தார் ரோடுகளாக சேட்டலைட் பிக்சர்ல மின்னுது அப்படின்னு நேற்றைய தினம் வெளியான செயற்கைக்கோள் படங்கள் காட்டுது. அது மட்டும் இல்லை நண்பர்களே, புதிதாக சீனா திபெத்துக்கு ஒரு ரயில்வே லைன் போடுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரயில்வே லைனும் சீனா புதிதாக அமைத்து வருகிற இந்த கோல்மெண்ட் அப்படிங்கிற இராணுவ கிடங்குக்கு அருகாமையிலேயே வருது. அதனால ட்ரெயினில் கொண்டு வர்றதுனாலும் இராணுவ தளவாடங்களையும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸையும் சீனா கொண்டு வர முடியும், எளிதில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதா உண்மை. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியா உஷாராக தன்னுடைய கட்டமைப்புகளை பன்மடங்கு பெருக்க வேண்டிய காலகட்டம் இது. இல்லைனா நாம் கொஞ்சம் அசந்தம்னா கூட இந்தியாவை சீனா பதம் பார்த்துவிடும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.